क्या यार चैनल के सब्सक्राइब पन्नेंगे सब्सक्राइब पन्नेंगे ऊपर ना इन्नु में ना मटी नगर लाना एरको टी नगर पार्ट त्रिय पाक परो इधर वंदे तो एक शॉपिंग का ना सुपर एरिया ना वंदे ते चेन्नई ले वैरल लेवल गए थे रामकृष्णा स्कूल टी नगर ले वंदे एक पेरिया स्कूल रंबो पारिया स्कूल गए थे ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப க்ளீனாகவே இருக்கும் ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த சென்னையோட இந்த ஹைடெக் சிட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மோடியோ ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தார் இல்லைங்களா ஸோ அந்த ஸ்கீமில் வந்துட்டு செஞ்ச இடம் இதெல்லாம் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டிக்கு அப்புறம் டி நகரில் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துட்டு செமையாக வச்சுருக்காங்க டி நகரே ஒரு வேறு லெவலில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ நம்ம என்ட்ராவது சென்னை டி நகர் தியாகராயா சாலை ஸோ செமையாக இருக்குது ரோடு ரொம்ப க்ளீனாக இருக்குது ஸோ லைட்டிங்லாம் போட்டு கலர் லைட்டிங்லாம் போட்டு உக்காடுறதுக்கு இடம் இது சென்னையோட ஸ்மார்ட் பைக்ஸ் ஸோ இந்த ஸ்மார்ட் பைக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த சைக்கிளை வந்துட்டு நீங்கள் எங்கன்னா வேணும்னா எடுத்துகிட்டு போகலாம் ஸோ சென்னையில் அங்கங்கே உங்களுக்கு ஸ்பாட் இருக்கும் ஸோ அந்த ஸ்பாட்டுங்களை எடுத்து இந்த ஏரியாவிலேருந்து வேறு ஏரியா எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே கூட பார்க் பண்ணிவிட்டு போயிடலாம் ஸோ ஒரு குறிப்பிட்ட அவருக்கு இவ்வளோன்ற மாதிரி அது காசு இருக்கும் இது வந்து டஸ்ட்பின் இதுதான் தியாகராயரோட பஸ் ஸ்டாப் ஸோ பிளாட்ஃபார்மே பாருங்கள் எவ்வளோ நீட்டாகவும் அந்த மக்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வால் சைடெல்லாம் இந்த ஸ்கூலோட வால் இதெல்லாம் அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மக்கள்லாம் அவங்க அழகாக உட்காந்து அவங்களோட டைம் பாஸ் பண்ணி அழகாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க ஸோ அந்த ஆப்போசிட் சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு ஷாப்பிங் ஏரியா தான் ஸோ ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் உள்ள கடைங்க இந்த மாயா பிளாசான்னு சொல்லுவாங்க இது அதுக்கப்புறம் பக்கத்தில் ஹாட் சிப்ஸ் ஸோ மொபைல் கடை மக்களுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் இங்கே இருக்குது ஸோ நம்ம இப்போது பார்க்கும்போது ஒரு மசாலா கலக்கா விற்கிற கடை ஆ வியாபாரம்லாம் எப்படிலாம் இருக்குது சுமாராக தான் போகுது சுமாராக தான் போதும் இந்த மாதிரி இல்லைங்களா ஓகே ஓகே எவ்வளோண்ணா ஒரு கலக்கா கடலை 20 ரூபா மிஸ்ஸிங் 30 ரூபா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஸோ இந்த சைடு ஏரியாலேயும் உங்களுக்கு கொஞ்சம் கடைலாம் இருக்குது எல்லாமே லைட் ஹீட்லாம் போட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்குது சென்னை ஸோ குறிப்பாக இந்த ரோடு வந்துட்டு அந்த ஸ்மார்ட் சிட்டியில் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு ட்ரையல் மாதிரின்னு சொல்லலாம் நீட்டாக வந்து மக்கள் உட்காரத்துக்கான இடம் அது பக்கத்தில் ஒரு அழகான மரம் ஸோ டஸ்ட்பின் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இல்லை பெரியவங்க கஷ்டப்பட்டு போகிறவங்களுக்கு இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ஸ்பான்சரில் ஒரு ஷட்டில் வண்டி அழகாக சைடில் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு பார்க்கிங் இந்த பிளாட்ஃபார்மே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது மக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டு வர மாதிரி இருக்குது ஸோ இது கொரோனா டைமுன்றதுனால கண்டிப்பாக மக்கள் ஜனம் கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே வந்துட்டு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஈஸியாக போயிட்டு வரதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் யாருக்குமே எந்த நெரிசலும் இல்லாமல் இடம் இருக்குது பைக் பார்க்கிங்கும் மக்கள் முன்னெல்லாம் வந்து கசமசன்னு விட்டுருப்பாங்க இப்போ நீட்டாக விட்டுருக்காங்க எல்லாருமே ஸோ முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக பார்க் பண்ணிவிட்டு எல்லாருமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி உட்காந்து டைம் பாஸ் பண்ணலாம் லைட்டிங் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துட்டு ரொம்ப நீட்டாகவே இருக்குது இந்த ரோடு இதுதான் பாண்டி பஜார் டி நகரோட பாண்டி பஜார் முன்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பிளாட்ஃபார்மில் கடை பயங்கரமாக இருக்கும் மக்கள் போகிறதுக்கு இடம் கிட்டம் எதுவுமே இருக்காது ஆனால் அது ஒரு அழகான டி நகர் அதே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பிராண்டட் ஷாப் ஷோரூம் இந்த மாதிரி கடைங்க வந்துடுச்சு மக்கள் வந்துட்டு அழகாக கடைக்கு போயிட்டு அந்த டிஸ்கவுண்ட்டில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வர மாதிரி ஆகிடுச்சு ஸோ மெயினாக இந்த மெட்ரோ சிட்டி இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அதாவது கார்பரேஷன் வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம் கடையும் வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற கடைங்க மட்டும் அதாவது இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற கடைங்க மட்டும்தான் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது இந்த நார்மலாக இருக்கிற இந்த ஃபுட் கடை எண்ணெய் கடை இதெல்லாமே கூட நம்ம பார்க்க முடியல பெருசாக எல்லாமே இந்த ஹோட்டல்ஸாக தான் இருக்கீங்க
இருக்குன்னு சொன்னோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் நின்றுக்குது இந்த இடம். ஈவினிங் மேபி இந்த 7:00 எல்லாமே க்ளோஸ் ஆகுன்றதுனால, அது இல்லாமல் நாளைக்கு வந்து சண்டேவாக இருக்குது, ஃபுல் பந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, ஸோ எங்கேயுமே கடை இருக்காது. எல்லாருமே மேபி எல்லாம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுனால இந்த டிராஃபிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மரங்கள், அதாவது 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மரங்கள் தான். இந்த கிளிங்க பறவைங்க எல்லாமே அழகாக சத்தம் போட்டுட்டு, ஸோ ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. வந்தாவே ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம திருப்தியாக ஷாப்பிங் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபீல் இருக்கணும் இல்லைங்களா, ஷாப்பிங் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு ஃபீல். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்துட்டு டிநகர் இந்த பாண்டி பஜார் வந்தால் அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அந்த ஷாப்பிங் பண்ண திருப்தி. ரத்னா ஸ்டோர் பாத்திர கடை இல்லை, இதெல்லாம் வந்து பாத்திர கடைன்னு சொல்லலாம்.